ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மிஸ்டர் கோல்ட் கடலனை வழங்கும் சுவையோ சுவை. ஸோ இந்த வாரம் சுவையோ சுவையில் நம்ம பார்க்க போகிற அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க, வெயிட் பண்ணுங்க, நம்ம செஃபை வெல்கம் பண்ணி அந்த ரெசிபி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் செஃப் பழனி முருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. ஓகே, ஸோ இந்த வாரம் நம்மளுடைய சுவையோ சுவையில் வியூவர்ஸ்க்காக என்ன ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? ரெண்டு சூப்பரான ஒரு வெஜ் டெலிகசி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைக்கால ஒரு சுக்கா வறுவல், நல்ல ஒரு ட்ரை டிஷ்ஷு. ஓகே, நம்ம அதாவது ரைஸுக்கு எடுத்துக்கலாம், நல்லா ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம். சூப்பர். வாழைக்காய் சுக்கா வறுவல். வாழைக்காய் சுக்கா வறுவல், சூப்பர் செஃப். ஓகே, இந்த வாரம் நம்மளுடைய சுவையோ சுவையில் வாழைக்காய் சுக்கா வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இதோ வாழைக்காய் சுக்கா வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 3, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 10 நம்பர். வாழைக்காய் சுக்கா வறுவலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு, அதோட செய்முறை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இந்த வாழைக்காய்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வாழைக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு தென் இதில் இதோட ஒரு சின்ன மேரினேஷன். ஓகே சார், பேசிக் மேரினேஷன். ஸோ வாழைக்காயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயும் வந்து கத்திரிக்காய் மாதிரி டார்க் ஆகிடும்ல. ஆமாம், அதனால தான் நம்ம தண்ணியில் வந்து தண்ணியில் நம்ம வச்சுருந்தா ஓகே. தென் அதிலே வந்து நம்ம லெமன் ஜூஸு. ஓகே, இதுக்கு தேவையான உப்பு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய்த்தூள். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, அது பாட்டு ஒரு ஓரமாக நல்லா ஊறட்டும். ஓகே சார். தென் அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்ட குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு நம்ம கடலை பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். அது புரிஞ்சு வந்தோடனே அடுத்ததாக நம்ம உளுந்து, அடுத்ததாக ஜீரகம். இதுலேயே வந்து நம்ம நல்லா இடித்த பூண்டு சேர்த்துக்கிறோம். ஓகே, யூஸ்வலாக வந்து நம்ம வந்து வாழைக்காயோ உருளைக்கிழங்கோ நம்ம எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் அந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவோம்ல சார். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எதாவது ஆட் பண்ணுறோமா? அதுதான் கார்லிக் உள்ள நிறையா, அதனால் கார்லிக். ஓகே ஓகே. தென் அப்புறம் அதிலே கருவேப்பிலை. அவ்வளோதான். தென் இப்போ நம்ம இந்த ஊற வச்ச வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ ஜென்ரலாக நம்ம கிச்சனில் ஃப்ரை பேனில் பண்ணுறோம், பட் வீட்டில் நம்ம தாராளமாக கடாய் செட்லேயே பண்ணலாம். அதே மாதிரி செஃப், நம்ம வந்து இப்போது இந்த ரெசிபியை பொறுத்த அளவு வந்து இதோட ஸ்பெஷல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு அதோடு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான். ஆமாம். ஸோ பட் நம்ம வீட்டில் யூஸ்வலாக செய்கிறது இப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே பேனில் போட்டு வச்சுருவாங்க, அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணலாம். அவ்வளோதான், பட் சின்ன விஷயங்கள் தான். பட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக செய்கிறப்ப அந்த சின்ன சேஞ்சஸ் தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ நல்ல கர்ட் ரைஸ்க்கு, ரசம் சாதம், அப்புறம் சாம்பார் சாதத்துக்குலாம் இது சூப்பராக இருக்கும் இல்லையா? பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஜென்ரலாக வந்து நம்ம வெஜிடேரியனில் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு காய் என்ன அப்படின்னா சொல்லுங்களேன் நீங்கள். உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாரும் காமனாக சொல்கிறது அதுதான். உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு வெஜ் அப்படின்னு சொல்லி வெஜிடபிள்ஸ்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு டஃப் கொடுக்கும் இந்த வாழைக்காய். இப்போ கேர் ரைஸு வந்து நம்ம கேர் ரைஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து வெஜ் அப்படின்னா உருளைக்கிழங்கு தான் மைண்டில் இருக்கும். பட் இந்த வாழைக்காய் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரசம் ரைஸாக இருக்கட்டும், சாம்பார் ரைஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே, இதே மெத்தடில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு நம்ம பண்ணலாம் இல்லைச்சு? ஆ பண்ணலாம். பட் உருளைக்கிழங்கு குக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கணும், இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு பண்ணிக்கலாம். ஓகே,
உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் சில்லி போட்டு சால்ட் மட்டுமே போதும். கொஞ்சம் கார்லிக் கிடிச்சு போட்டோம்னா ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். எவ்வளோ நேரம் இது குக் ஆகணும் செஃப்? இல்லை இது வாழைக்காய் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கணுமா? அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்லோ ஃபயரில் நம்ம குக் பண்ணும். ஓகே, அப்போதான் ரெண்டு சைடு குக் ஆகும். பட் இந்த வாழைக்காய் வந்து சீவுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோலோட கொஞ்சம் லைட்டாக அந்த தோலோட சீவுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை நல்லாயிருக்கும், கரெக்ட். ஈவன் அதாவது ஒரு சில ஊர் ஒரு சில ஊர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோடே சாப்பாங்க, அதுமே நல்லா டேஸ்ட் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ கண்டிப்பாக வியூவர்ஸ் நீங்களும் அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வழக்காவோட அந்த ஸ்கின்னோடையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஐ திங்க் உருளைக்கிழங்கும் அந்த மாதிரி தோலோட செய்கிறப்ப டேஸ்ட் இருக்கும். ஈவன்மா உருளைக்கிழங்கு அந்த பீல் இருக்குல்ல, அந்த தோல் இருக்குல்ல, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பீலை மட்டும் எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி லைட்டாக பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஈவன் அந்த உருளைக்கிழங்கு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷோட அந்த பீல் அந்த தோல் தோல் த ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஒரு காரமான ஒரு உணவு வகை தான். ஓகே, இதில் கொஞ்சமாக நம்ம சோம்பு தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஜீரகத்தூள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனலாக இறக்க போகிற டைமில் நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணிக்கணுமா இல்லை கடைசியாக? ஓகே, அதான் டாபிக். அப்புறம் மிளகு, மிளகுத்தூள். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே சார். ஸோ வாழைக்காவை வந்து இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிற டைம் வந்து சோம்பு சீரகம் அண்டு என்ன போட்டோ பெப்பர் சோ பெப்பர் பவுடர் இந்த மூணு பவுடரும் வந்து பாத்தீங்கன்னா இறக்க போறப்போ லைட்டா நம்ம ஸ்பைஸ் கேத்து நம்ம இடிச்சு போடலாம். நம்ம இடிச்சு போட்டாலும் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, சோ ஃபைனலா பாத்தீங்க அப்படினா வாழைக்காய் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெப்பர் பவுடர் அப்புறம் வந்துட்டு சோம்பு தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிருக்கோம். சோ போட்டு நல்லா வந்து நம்ம பிரட்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பர், நம்ம இப்ப பிரசன்ட் பண்ணிரலாம். இது வந்து பிளேட்டிங் பண்ணிரலாம். வாழைக்காய் சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் நறுக்கிய வாழைக்காய் எலுமிச்சை சாறு சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஊற வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் இடித்த பூண்டு தாளித்து கருவேப்பில ஊற வச்ச வாழைக்காய் சேர்த்து பிரட்டிட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேக வச்சு கடைசியாக மிளகு ஜீரகம் சோம்பு தூள்கள் சேர்த்து புரட்டினோன்னா சுவையான வாழைக்காய் சுக்கா வறுவல் தயாராகிடும். ஸோ வாழைக்காய் சுக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு, அதை பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. செஃப் இதே மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்கு பண்ணலான்னு சொன்னீங்க. ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாழைக்காய் அப்படின்னாலே பச்சி தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம், அதுவும் ஈவினிங் டைமில். சீரியஸ்லி இந்த மாதிரி பண்ணால் கூட ஈவினிங் டைம்னு ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுமா சிம்பிளி சூப்பர் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணக்கூடியது. ஓகே சார். ஒரு பக்காவான சுக்கா அப்படின்னு சொல்லலாம். வாவ், பக்காவான சுக்கா ரெடி. குட். அதாவது இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் சூப்பர் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சுவையோ சுவையில் அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேர்களாகிய நீங்கள் கேட்ட ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா செஃப்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருந்து பிரியான்றவங்க தக்காளி கடைசல் கேட்டிருக்காங்க, அதானே பண்ண போகிறோம் செஃப்? யா, தக்காளி கடைசல் தான். அதாவது ஹோம் ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஸோ தக்காளி கடைசலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். தக்காளி கடைசல் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 4 நம்பர், மிளகு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 நம்பர், கடலெண்ணெய் 5 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், இடித்த பூண்டு 10 நம்பர், பச்சை மிளகாய் 6, உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கை, கருவேப்பிலை சிறிது. தக்காளி கடைசலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு, அதோட செய்முறை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் செஃப்? பார்த்துடலாம். இதுக்கு கடலெண்ணை பயன்படுத்துகிறோம். கடலில் ஊற்றிடுறோம், அது சூடாகட்டும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்த தக்காளியை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் சீட்ஸோடையே. ஆமாம், அது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே,
தென் இதில் ஃபஸ்ட்டு கடுகு, அடுத்ததாக சோம்பு. கடுகு பொரிஞ்சோன்னா சோம்பு சேர்த்துக்கிறோம். ஓகே. கொஞ்சமாக மிளகு, தென் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் இடித்த பூண்டு சேர்த்துக்கிறோம். ஓகே. தென் அதுலேயே வந்து சின்ன வெங்காயம். ஓகே சார். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாலும் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை தான். பட் இதில் வந்துட்டு நம்ம மிளகு பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மருத்துவம் நல்லா இருக்கும். ஆமாம், அது ஒன்றும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஜென்ரலாக பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா இட்லி தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் சாம்பார் இல்லை சட்னி வந்துடும். ஓகே. இல்லைன்னா குருமா செய்வாங்க, இல்லை கடப்பா அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறவங்க கடப்பா சுதி அது மாதிரி போகணும் வச்சுக்கோங்க. ஓகே. பட் அதில் கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்கும், செமி சாலிடாகவும் இருக்கும். ஓகே. அதில் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது சட்னி மாதிரியும் இல்லாமல் சாம்பார் மாதிரியும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். இது நல்லா சூப்பராக உங்களுக்கு இந்த காரம் அப்படின்னா அதில் பச்சை மிளகாய் தென்னை தக்காளி நிறையா சேர்க்குறோங்கிறப்ப அதோட புளிப்பு ரெண்டும் சேர்த்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே. தினத்துலேயே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். இதில் மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் நம்ம இந்த பச்சை மிளகாவோட காரியமே போதும். இது நல்லா குக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நம்ம லைட்டாக மேஷ் பண்ணிடுவோம். அப்படிங்கிறப்ப அந்த பச்சை மிளகா காரம் எல்லாம் இறங்கி நல்லா ஸ்பைஸி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பட் அதுக்கு மேலே நமக்கு ஸ்பைசி வேணும் அப்படின்னா இந்த மிளகாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் மிளகு கூட ஆட் பண்ணிக்கிறதால ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் தேவைன்னா போடலாம். உங்களுக்கு சட்னிக்கும் அந்த இந்த சாம்பார் குழம்புனா இருக்குல்ல, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் இதோட டெக்ஸ்சர். ஓகே. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் செமி சாலிடாக இருக்கும். ஓகே சார். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தென் இதில் வந்து நம்ம அடுத்ததாக இந்த தக்காளி, நேர்க்கணும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இந்த பெங்களூர் தக்காளி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம நாட்டு தக்காளி இதுக்கு யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நல்ல பழுத்த தக்காளியும் எடுத்துக்கணும்னு நம்ம செஃப் சொல்லியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு, சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான், மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு மிதமான சூடு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகி மேஷ் ஆகி நானே எல்லாம் சேர்ந்து இந்த க்ரீன் சில்லியோட ஸ்பைஸி எல்லாம் இறங்கிடும். இறங்கிடும். இது நல்லா குக் ஆகி வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மேஷ் பண்ணிக்கலாம். ஓகே. கடைசியாக வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான தக்காளி கடைசியில் ரெடி ஆகிடும். சிம்பிளி சூப்பர். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹோம் ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிடும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ தக்காளி கடைசலுக்கு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அது நல்லா குக் ஆகிறதுக்கு. அந்த 5 மினிட்ஸும் முடிஞ்சிருச்சு, எடுத்துடலாமா, ஓப்பன் பண்ணிடலாமா? ஆமாம், நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே. அவ்வளோதான் பாருங்கள், நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஆமாம், தக்காளி நல்லா வெந்திருக்கு இல்லையா? ஆமாம், நல்லா குக் ஆயிடுச்சு. தென் இப்போ வந்து நம்ம இந்த மத்து இருக்குல்ல, வீட்டில் இருக்கிற மத்தில் கூட பண்ணிக்கலாம். அதாவது நல்லா உங்களுக்கு இதை கடையணும், நல்லா கடைசல் உங்களுக்கு இந்த க்ரீன் சில்லியில் இருக்கிற காரம் எல்லாமே அதில் இறங்கணும். ஓகே. அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கொத்தமல்லி, அவ்வளோதான்.
அவ்வளோதான். சூப்பர். ஓகே, மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான தக்காளி கடைசல் ரெடி ஆயிரும். சூப்பர். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருங்காய தூளை ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த கொரியண்டர் லீஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா தக்காளி கடைசல் ரெடி. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தக்காளி கடைசியில் பிளேட்டிங் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 மினிட்ஸ் கொடுத்தாச்சு. அந்த 3 மினிட்டும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், நம்மளோட வாவ் மூமெண்ட். எஸ், சூப்பர். வாவ், பர்ஃபெக்ட். ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அருமை, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தக்காளி கடைசல் எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம். கடாயில் கடுகு, சோம்பு, மிளகு, கருவேப்பிலை தாளித்து, அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி, அதோட தக்காளி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து மத்தில் கடைஞ்சோன்னா சுவையான தக்காளி கடைசல் தயாராகிடும். சார், செஃப், இந்த மாதிரி நம்ம வந்து கடைசல் தக்காளி கடைசல் பண்ணுறோம்ல, இதே மாதிரி கடைசல் வேறு எதாவது இதில் பண்ணலாம்? ஆக்சுவலாக இதிலே வந்து நம்ம பிரிஞ்சால் இருக்குல்ல, பிரிஞ்சால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். ஓகே, அதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஓகே, உருளைக்கிழங்கு சேர்த்து தென் பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு இருக்குல்ல, அது அதுவும் ஆட் பண்ணோன்னா இந்த செட்டிநாடு கோசுமல்லி மாதிரி இருக்கும். கோசுமல்லி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது செட்டிநாட்டில் அது ஒரு, அதுவும் வந்து ஒரு வெஜ் டெலிகசி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அந்த டேஸ்ட் இருக்கும். அதில் பட்டா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்ப்போம், பட் அதோட பேட்டர்ன் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ தேவைப்பட்டால் நமக்கு அளவு அதிகமாக வேணும் அப்படின்னா தேவைப்பட்டால் நம்ம பிரிஞ்சால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உருளைக்கிழங்கு ஆட் பண்ண, அதை உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்குறப்ப அது ஒரு திக்னஸ் கொடுக்கும், அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். பட் அப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து உருளைக்கிழங்கு கடைசல்னு சொல்லலாம், இல்லை கத்திரிக்காய் கடைசல்லையா அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறது? பேர் மாற்றிக்க வேண்டியதுதான். ஓகே, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி கடைசல்னு சொல்லிக்க வேண்டியது. சூப்பர். அதே மாதிரி தக்காளி காயில் ஏதாவது பண்ணலாமா? தக்காளி காயில் நம்ம சட்னி வேணால் பண்ணலாம். சட்னி பண்ணலாம், அதாவது நம்ம ராவா அதை சாப்பிட முடியாது, நம்ம லைக் சட்னி வதக்கி செய்கிறோம்ல, அந்த மாதிரி வெஜிடபிள் சட்னி செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதில் நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ஏன் கேட்குறேன்னா வந்துட்டு இது பப்பாளி காயில் வந்து பொரியல் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தக்காளி காயில் வந்து பொரியலோ இல்லை இந்த மாதிரி கடைசல் பண்ணலாமான்னு கேட்குறேன். தாராளமாக பண்ணலாமா? அதான் தக்காளி சட்னி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் தக்காளி காயை. தக்காளி காய், ஆமாம், என்னென்னா உங்களுக்கு அதை வதக்கிட்டு அதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். ஓகே, புளி சேர்த்து உங்களுக்கு காய்கறி சட்னினே செய்வோம். எப்போனா உங்களுக்கு பச்சை காய் சட்னின்னு சொல்லுவோம். ஓகே, லைக் அதில் சவுச்சவு, தென் கூக்கம்பர், பிரிஞ்சால், பச்சை கலரில் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதில் பச்சை மிளகாய் சேர்த்து புளி சேர்த்து அது ஒரு டேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தக்காளி காய் இருந்துச்சுன்னா வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட செஃப் சொன்ன மாதிரியே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார், அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவரோட மெத்தட்லேயே அவரோட கைப்பக்குவத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் கிடச்சிடும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வந்துடலாமா செஃப்? கண்டிப்பாக பார்க்கலாம். எஸ், ஓகே. ஸோ சுவையோ சுவையில் அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபியோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென், சைனிங் ஆஃப் சந்திரலேகா அண்ட் செஃப் பள்ளிமுருகன். டாடா, பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் கோல்டு கடல் எண்ணெய் வழங்கும் சுவையோ சுவை.